யார் இந்த யூதர்கள்? யூதர்களது சரித்திரமே ஆப்ரஹாம் எனப்படுபவரிடம் இருந்துதான் ஆரம்பிக்கிறது. அவன் தனது தாய் நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டான் என்றுதான் யூத கதை ஆரம்பிக்கிறது. தனது தாய் நாட்டை விட்டு வெளியேறிய இவர் ஹீப்ரு என்றழைக்கப்பட்டார். ஹீப்ரு என்றால் சுமேரிய மொழியில் கடந்து செல்வது என்று பொருள். எங்கிருந்து எதை கடந்து சென்றார்? யூப்ரடிஸ், டைக்ரிஸ் நதிகளை கடந்து செல்லவே ஹீப்ரு எனப்பட்டான் என்பதே அவர்களின் கதை சொல்கிறது. இந்த நதிகள் இந்தியாவுக்கு மேற்கில் இருக்கின்றன, அதாவது கிழக்கில் இருந்து, குறிப்பாக இந்தியாவில் இருந்து நாட்டை விட்டு வெளியேறியவர்தான் ஆபிரஹாம். இந்த நதிகளுக்கு கிழக்கே இருந்த நாடு சிந்து நதி வரை பரவி இருந்த இந்தியா. பிரம்ம ஞானத்தை பெற்ற அரச குடும்பத்தில் பிறந்து, அதாவது அன்றைய இந்தியாவில் இருந்த அரச குடும்பத்தில் பிறந்து பின் அவர்களையே எதிர்த்தவர். பிரம்ம ஞானத்தை அடைந்ததால் பிரம்மம் என்ற பெயரே ஆப்ரஹாமிற்கு இருந்தது. தனது அரச குடும்பத்தில் வந்த அதிகார சண்டையில் தனது எதிர்ப்பை காட்டும் விதமாக தனது பெயரை அப்ரம்மம் என்று மாற்றிக்கொண்டார். பிரம்மம் என்பதற்கு எதிர்ப்பதம் அப்ரம்மம் அல்லது அப்ரம் ஆகும். அப்ரம்மம், அப்ரமாப்ரஹாம். அரிஸ்டாடில் அவர்களும் யூத சரித்திர ஆராய்ச்சியாளர்களும் ஆப்ரஹாம் இந்தியாவிலிருந்து வந்தவன் என்றுதான் சொல்கிறார்கள். ஆப்ரஹாமிலிருந்து யூதர்கள் உண்டாயினர் என்கிறது யூதர் வரலாறு. அவ்வாறு உண்டானவர்கள் ஆப்ரஹாம் சஞ்சரித்து மெசபடோமியா தொடங்கி எகிப்து வரை வாழ்ந்து வந்தார்கள். இதை அவர்களை பற்றிய மரபணு ஆராய்ச்சிகள் உறுதிப்படுத்துகின்றன. இந்தியாவிலிருந்து வெளியே சென்ற ஆப்ரஹாம் ஒருவன் மட்டுமே. அவன் மூலமாகவும் அவருடன் நட்பு பாராட்டியும் இணைந்தவர்கள் இன்றைய அரேபியா, இஸ்ரேல் ஆகிய இடங்களைச் சேர்ந்தவர்களே. அவர்களுக்குள் மரபணு ஒற்றுமைகள் காணப்படுகின்றன. அதாவது யூதர்களுக்கு ஜன்ம பகைவர்களாக இருக்கும் அராபிய முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் மரபணு ஒற்றுமை இருக்கிறது. ஒரு காலத்தில் இவர்கள் ஒரே நம்பிக்கை கொண்ட மக்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. முகமது மூலம் நவீன இஸ்லாம் தோன்றிய பிறகு பிரிந்தவர்கள் அராபிய முஸ்லிம்களாக ஆகியிருக்கிறார்கள். மத கொள்கை வேறுபாட்டால் இவர்களுக்குள் பகைமை வெடித்து சிதறியது. ஆனால் மரபணு ஒற்றுமையால் அராபிய முஸ்லிம்கள் யூதர்களுடன் தொடர்பு கொண்டவர்களே. ஆகையால் இன்று சவுதி யூத கலாச்சாரத்தில் மூழ்குவதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. தமிழக இஸ்லாமியர்களே, யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பகை இருந்தாலும் யூத மதத்திலிருந்து நவீன இஸ்லாம் பல கருத்துக்களை தன்னகத்தே எடுத்துக்கொண்டுள்ளது. அதென்ன நவீன இஸ்லாம்? காரணமுண்டு, இங்கு எல்லாமே அதிகார சண்டைதான். எப்படி ஆப்ரஹாம் அதிகார சண்டையில் தோற்று வெளியேறி தனக்கான சந்ததி கூட்டத்தை உருவாக்கினோரோ அதேதான் காலம் காலமாக இந்த உலகில் நடந்து வருகிறது. நவீன் இஸ்லாம் அன்றைய காபா எனும் வழிபாட்டு தலத்தில் சுமார் 36 பூச்சியம்க்கும் மேல் கடவுள் சிலைகள் இருந்தது. எங்கு கடவுளும் மதமும் இருக்கிறதோ அதை சுற்றி மிகப்பெரிய வணிகம் இருக்கும். ஆம், காஃபாவை சுற்றி மிகப்பெரிய வணிக சாம்ராஜ்யம் இருந்தது. 365 நாளும் அங்கு திருவிழாதான். அதை அடிப்படையாக கொண்டு மிகப்பெரிய வணிகம் 365 நாளும் கோலகலமாக நடந்து வந்தது. உங்களுக்கு 10 எத்மேன் ரூல் தெரிந்திருந்தால் இங்கு நடக்கப் போவதை உணர்ந்திருப்பீர்கள். ஆம், இந்த வணிகத்தின் அதிகார மையமாக அரேபியர்களில் குறைஷி இனத்தவர்கள் இருந்தனர். இவர்கள்தான் காஃபாவின் அரங்காவலர்கள். அதன் சாவி இவர்களிடம்தான் இருந்தது. சரி, நவீன இஸ்லாம் எப்படி தோன்றியது? இங்கு அதே அதிகார மையத்தில் அதிகார சண்டை ஆரம்பிக்கிறது. இந்த முறை அது முகமது அவர்களினால் தோன்றுகிறது. குரைஷ் எனும் குடியில் பனு ஹாஷம் எனும் குலத்தை சேர்ந்தவர். முகமதின் பிறப்பிற்கு 6 மாதங்கள் முன்னரே அவரது தந்தை அப்துல்லா இறந்துவிட்டார். சிறு பிள்ளையான முகம்மதை பாலைவனத்தில் உள்ள ஓர் பிதாவின் குடும்பத்திற்கு அனுப்பி வைத்தனர் செவிலித்தாய் ஹலிமா பின் அபு துயப் மற்றும் அவளது கணவரின் பாதுகாப்பில் 2 வயது வரை முகம்மது வளர்ந்தார். 6 வயதில் தன்னை பெற்ற தாயான அமீனாவை பறிகொடுத்து அனாதையானர் முகம்மது. அடுத்த 2 வருடங்களுக்கு தனது தந்தை வழி தாத்தா அப்துல் முத்தலிப் பாதுகாப்பில் வளர்ந்து வந்தார். தாத்தாவின் மரணத்திற்கு பின் பனு ஹாஷிமின் புதிய தலைவரான தனது சிறிய தந்தை அபுதாலிப் மேற்பார்வையில் வளர்ந்தார். சிறுவனான முகமது சாகாமல் இருக்க மட்டுமே உணவு அளித்து வந்தனர் காப்பாளர்கள். மற்றபடி பெரிய அளவு வணிக ஈடுபட்டிலும் கல்வி அறிவு பெறுவதிலும் இருந்து தடுத்தே வந்தனர்.
அதாவது உம்மி என்பார் அரேபியில் எழுத படிக்க தெரியாதவர் என்று பொருள். முகம்மதுவின் சிறிய தந்தை அவரை பொதி சுமப்பாளானகத்தான் சிரியா தேசத்திற்கு வணிகம் செய்ய ஒத்தாசையாக அழைத்து சென்ற போதுதான் வணிகத்தை பற்றி முகம்மது அவர்களுக்கு புரிதல் வந்தது. அதுவரை ஆடு மற்றும் ஒட்டகங்களை மேய்ப்பவனாக இருந்தவர். வணிகத்தை பற்றி அறிவதற்கு பெரும் சந்தர்ப்பம் ஏற்பட்டது. இது போன்ற ஓர் வணிக பயணத்தின் பொழுது பஹிரா எனும் கிறிஸ்துவ துறவியை முகம்மது சந்தித்தார். பஹிரா தான் ஆப்ரஹாம் பற்றியும் அவரது வரலாற்றையும் அதிகார சண்டை பற்றியும் முகம்மதிற்கு எடுத்து கூறியவர். ஆப்ரஹாம் எப்படி தனக்கான கூட்டத்தை உருவாக்கினாரோ அதே திட்டம்தான் முகம்மதிற்கும் வழங்கப்பட்டது. முகம்மது அவர்கள் ஓர் வணிகராக பணிபுரிந்துள்ளார். நடுநிலக்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல் இடையே நடந்த வணிகத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார். வணிகத்தில் அவரது நேர்மையை பாராட்டி முகம்மதுவை பேதமற்ற நடுவர் என அக்காலத்தில் அவரை பலர் போற்றியுள்ளனர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், வணிகத்தில் திட்டமானது செயல்பட பணம் தேவையல்லவா? அதாவது தனக்கான கூட்டத்தை உடனே உருவாக்கிவிட முடியாது, அதற்கு சரியான குழு தேவை. பொதுவாக எல்லா அரச குடும்பத்தில் பிரிந்து சென்றவருக்கு உற்ற துணையாக களத்தில் நிற்பது மனைவியாக இருக்கும். எந்த கதையாகிலும் அது இராமனானாலும் முகம்மதுவானாலும் இங்கும் அதேதான். இந்த பஹிரா எனும் நபர்தான் எல்லா ஏற்பாட்டையும் செய்தவர். இவர் கதிஜா எனும் பெண்மணிக்கும் அதே திட்டத்தை பரிசீலிக்கிறார். கதிஜா அல்லது கதிஜா பின் குவைலித் இவர் ஒரு செல்வ சீமாட்டி. பணம்தான் எல்லா வேலையும் செய்யும். கதீஜா முகம்மதுவை கடல் வணிகத்தில் ஈடுபடுத்த குறிப்பாக இந்தியாவில் வணிகம் செய்ய ஏற்றவராக எண்ணினார். ஆனால் அந்த கடல் வணிகத்தை ஒருபோதும் முகம்மது செய்யவில்லை. அதற்கும் காரணம் உண்டு, பின்னாளில் கூறுகிறோம். யாம், 595 கதீஜா எனும் 40 விதவை பெண் முகம்மதுவை மணக்க விருப்பம் தெரிவித்து முகம்மதுவும் ஏற்றுக்கொண்டார். இவை இந்திய வணிகத்தை கைப்பற்றும் நோக்கம்தான் பஹிராவின் திட்டம். ஆனால் முகம்மது அரேபிய வணிகத்தை கைப்பற்றவே எண்ணினார். அரேபிய வணிகம் காஃபா சுற்றி மையம் கொண்டிருந்ததை அறிந்து அதையே இலக்காக முகம்மது கொண்டார். இந்த திட்டம் பிடித்து போகவே கதீஜாவும் உதவி செய்ய களமிறங்கினார்கள். அதிகார மையத்தில் இந்த திட்டம் பற்றி உளவு தகவல் வரவே குரேஷ் இனத்தவர் உஷராயினர். அதற்கு முதல் அச்சார திட்டம்தான். கிபி 605 காபாவின் கல்பதிப்பு. காபாவில் சீரமைப்பு பணிகள் நடைபெறும் பொருட்டு அதில் இருந்து புனித கருப்புக்கல் அகற்றப்பட்டது. ஆனால் அந்த கல்லை திரும்ப அதே இடத்தில் எந்த குலத்தை சேர்ந்தவர் நிறுவுவது என்பதில் மக்காவின் தலைவர்கள் மத்தியில் சமரசம் எட்டப்படாமல் பார்த்து கொண்டனர். இங்கேயும் அதே பஹிராதான். பிறகு பஹிராவின் திட்டப்படி ஒரு வழியை முன்வைத்தார்கள். அவ்வழியே யார் அடுத்து வருகிறார்களோ அவரை அத்திருப்பணியை செய்ய தகுதியானவர் என்று முடிவு செய்தனர். அப்பொழுது அவ்வழியே முகம்மது நபியை வரச் செய்தனர். அவர் ஒரு துணியில் அந்த கருப்பு கல்லை தாங்கி மற்றவர் உதவியுடன் அதனை காபாவிற்கு எடுத்து சென்று முகம்மது அக்கல்லை காபாவில் திரும்ப நிறுவினார். மக்காவில் உள்ள ஹிரா எனும் மலை குகையில்தான் பெரும்பாலும் திட்டங்கள் தீட்டப்படும். அதற்கப்புறம் எல்லாம் தெரிந்த கதைதான் நவீன கொள்கை உருவாக்கப்பட்டு அதை மதமாக மத போதகம் செய்வது. எப்படி கிறித்துவம் மத போதகர் எனும் பெயரில் வணிகத்தை நிறுவியதோ அதே கதைதான். இங்கு வணிகத்தை கைப்பற்றுதல். இனிமீதம் வரும் கதையெல்லாம் இறைதூதர் என்று பிரிகடனப்படுத்தி காஃபா பிடித்த கதைதான். அது பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். எப்படி ஆப்ரஹாம் பிரம்மத்தை எதிர்த்தாரோ அதே போல் இங்கும் ஏற்கனவே உள்ள மத கொள்கைகளை உடைத்து நவீன இஸ்லாம் தோற்றுவித்தார், புனரமைத்தார். இப்படி எது வேண்டுமானாலும் சொல்லலாம். மனிதனுக்கு ஏது மதம்? எல்லாம் வணிகத்துக்குதான். உலகளாவிய அனைத்து மதங்களுக்கு பின்னால் ஓர் வணிகமும் அதிகாரமும் இருக்கும். இது அதிகார சண்டை. இங்கு வைணவமும் சைவமும் அதிகார சண்டையிட்டதே அதே கதைதான் எல்லா இடத்திலும் உண்டு. சரி, யார் இந்த பஹிரா? முகம்மதுக்கு பின்தான் இந்திய வணிகத்தை இஸ்லாமியர்கள் கைப்பற்றினர், பின் ஆங்கிலேயர்கள். இப்படி ஒருத்தர் மாற்றி ஒருவரை அடிமையாக்கும் சுழற்சி திட்டம். தொடர்ந்து மனிதர்களிடத்தில் அரங்கேற்றம் செய்ய காரணம் உண்டு. அப்போதுதான் உண்மையான எதிரியை யாருமே அறிய முடியாது. எதிரி மிக சிறந்த திறமைசாலி. மனிதர்களை எப்போதும் ஒரு சுழற்சியிலேயே வைத்திருப்பவன். கூடுதலாக உங்களுக்கு எமது தகவல் சரி கடவுள் என்ற ஒன்று உண்டா என நீங்கள் எம்மிடம் வினவினால் உண்டு.
ஆனால் மனிதர்கள் நினைப்பது போல் கடவுள் இல்லை என்பதே பதில். எங்கோ ஒரு சக்தி இருந்து கொண்டு வேடிக்கே பார்க்கிறது என்று நீங்கள் எண்ணினால் அது தவறு. இங்கு நடப்பவை அனைத்தும் அதிகார சண்டை. அதுவுமல்ல, அவனுமல்ல, அவனுமல்ல. எதுவுமில்லா காலத்திலும் காலம் இல்லா சூழலிலும் சூழல் இல்லா இடத்திலும் இடமில்லா அனைத்தையும் தன்னுள் அடக்கியது. உள் உண்டாக்கிய ஆற்றல் வெளிப்பாட்டை அது தன்னுள்ளே உணர்ந்து வருகிறது. அதில் மனித ஆற்றல் எதிரி ஆற்றலை ஆட்கொள்கிறதா அல்லது எதிரி ஆற்றல் மனித இனத்தை ஆட்கொள்கிறதா என்பதையே வேடிக்கை பார்க்கிறது. காரணம் இரண்டுமே தன்னுள் உருவானவை. தன்னுள் உருவானவை இரண்டு மட்டுமல்ல, எண்ணிலடங்கா அனைத்தையும் உணர்ந்து வருகிறது. ஏதுமில்லாத போதும் அது இருந்தது, அது மட்டுமே நிரந்தர இருப்பகம். அறிவியலில் அது அதுவே மூலம். மூல ஆற்றலுக்குள் நடந்ததே அந்த பெருவெடிப்பு. அதற்குள்ளேயே இந்த அனைத்தும் இருக்கிறது. சரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால், உதாரணத்திற்கு ஒரு மனிதன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதன் உள் உடம்பிற்குள் நடக்கும் ஆற்றல் மோதலும் அதிகாரமும் தான் இங்கு நடப்பது போன்றது. எல்லாமே நல்லதும் கெட்டதும் அதனுள்ளே நடக்கிறது. இரண்டும் அங்கிருந்து உருவானது. அதனுள் நடப்பதை அது வேடிக்கை மட்டுமே பார்க்கும், அவ்வளவே.